आरु सरणों अगर इत उ पचल सुव उपारम इनपि पुलिप कसप इत आदा इत उ पचड़ फर्स्ट ना वा फर्स्ट सामी कड़ो अभी नम्बर एपी से पातल फर्स्ट वो पारें निका सईस वेल एड़े पुल वो अद निका सईस पुल एड़े उपचमापूंग कसप नम्ब इनिपि पुलिप कारम कसप सर्द आम सेपोम इत तेल वर्षपने की कसप मेनुंग मोतम इत आवे पूजा पड़े सापड़ा अव ना उड़े इन कसप तम सेल इना पचम कुछ नईसा कट पड़ी पटा अंदर मंगा उगा चिना कड़ा सीसन मंगा कड़ आरमीच नम्बर अगा चिना कुटी कुटिया मंगा अगा मेड़ो चयस अभी तोड़ों अटी मंगा परीचे उगा पचड़ी पड़ोटे इला सीसन करमीच नम्बर ना मंगा कट पड़ी काम के फ्रेंड्स ना मंगा कट पड़ी पटाचें नाम वो इला मा सेदा इत उ पचड़ी सोलव मोतम सेता सी सापोदी डिफ्रंटा कसपा इनिपा पुलिपा उपा कारम आम्क इनकी रोम विशेष इत व फर्स्ट फर्स्ट नाम रोम ना उड़म्क नहीं ट्रे पड़ी पांग आल पानक सामी कूटे ना पाक मतबड़ी इो नम सोयुंड पड़ला ना सोयुंडक वह कपल ओं कप कलपरप उटे और अंजु निम्स ऊरापोटे अद्क मेल ऊरापड़े ओं कप ऊरापो ना वाश् पड़े कपल और कप तीता विटर रोम तनी वेण्यम कम तनी विटीन अब कलरी उरंट पड़ी नम्बर कुछ लेटा वरें कप और विशिल वादों ना कुर और विशिल वर अब नम्बर रेडी पड़ी के पारें और विशिल आफ पड़े ना ये फिल्टर पड़े पारें इतमी वंदर रोम वेवन अवश्य कम वम अब कड़ला पर्प ऐलका तूल ना मिक्सपोर कुछ आरटो अदक्रम मिक्सिटक कलापर ना मिक्सि अदा वो ना करयटों अगर मोतम तेल पोटो फर्स्ट ना मिक्सि अब वो इत पा प्रच्न ना डरेक्टा पटे ना कल कल वे कर ना वो पट जाजिका लेसा वरुत पड़ पड़ी वचर पड़ीपर कुछ ना इनिप सेकाम पट जाजिका पड़ी पड़ेंगे कुछ ऐलका तूल स्टव स्लो वे सुर वर्त नम्बर ना कलपर मिक्सी वंदर
இந்த பாருங்கள் நான் மிக்சி போட்டு வந்துட்டேன். கடலப்பருப்பு வந்து 300 கிராமுங்க, அதனால தான் 250 தானே எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதெல்லாம் மொத்தமாக இதில் சேர்த்துலாம். நம்ம வெள்ளம் கூட இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வெள்ளம் பாவ வெள்ளமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். மொத்தமாக நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு உருண்டை பதம் வந்தால் மட்டும் போதுங்க. நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம போடுறதுக்காக இதே மாவு நீங்கள் போலி கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். போலி கூட ப்ராசஸ் எல்லாம் இவ்வளோ தாங்க. நம்ம மைதா மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். கலக்கிட்டு மொத்த வீடியோ நான் காமிக்கிறேங்க. உருண்டை வந்திருக்கேன் பாருங்க. இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க நம்மளுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம. ஆனால் இந்த சூடுக்கு நல்லா கொஞ்சம் டைட் ஆகிடும். இந்த ஆரணும் ஆரட்டங்க. அப்புறமா நம்ம சூடு போட்டுக்கலாம் பாருங்க. நான் ஒரு கப்பு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து இட்லி மாவு இல்லைன்னா நம்ம மாவு அரைக்கணும்னா ஒரு புழுங்கல் அரிசி அரை உளுந்து போட்டு கால் டம்ளர் பச்சரிசி போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சு இது நம்ம வந்து போடலாம். இதுக்கு நான் வந்து இட்லி மாவு இருக்கிறதுனால இட்லி மாவே அப்படியே யூஸ் பண்ணுறேங்க. இதோட 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம் மைதா மாவு இருக்குங்க. கொஞ்சமாக இதில் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு எதுவுமே போடல. இந்த உப்பே போதும் நம்மளுக்கு. ரொம்ப தனியாக கரைச்சிக்க வேணாங்க. நம்ம அந்த போண்டா பதத்துக்கு மட்டும் கரைச்சிக்கினா போதும். இந்த பக்கம் நான் எண்ணெய் வச்சுட்டேன் தவால. எண்ணெய் சூடாயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க போதும். இந்த மாதிரி மாவு இருக்கணும். அப்போ தான் நம்ம சோயின் பிடிச்சி போட முடியும். கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நம்மளுக்கு இருந்தால் தான் சோயின் போட முடியும் நம்மளால். இப்போ சோயின் போட்டலாம். எண்ணெய் காயிட்டு வந்து அதுக்குள்ளார எண்ணெய் காயில் அதுபோல் சோயின் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் இந்த சைஸு கொண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. எண்ணெய் காஞ்சப்பறமும் நம்ம சோயின் போட்டலாம். சூடாயிச்சு பார்க்கலாம் பாருங்கள். போட்ட உடனே ஏஞ்சி மேலே வருது. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டானது. என்ன போதும் இப்போ இங்கே பாருங்க. இப்படி பண்ணி ஃபுல்லாக மாவு கோட்டிங் ஆகுங்க. இப்படி விட்டுடுங்க. மாவில் இப்படி போட்டு இப்படி பிடிச்சி எண்ணெயில் இப்படி விடுங்க பாருங்கள். போட்டுட்டு மாவில் இது நல்லா டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிட்டு கை இப்படி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்டவ் வந்து மீடியமாகவே இருக்கட்டும், கையில் வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கரண்டி போட்டு திருப்பலாங்க. உடனே கரண்டி போட வேண்டாம். லேசாக கரண்டி போட்டு இப்படி பண்ணுங்க போதும். நீங்கள் இதுக்கெனே அரைக்கணும்னு மாவு அவசியம் கிடையாது. இட்லி மாவு இருந்தால் கூட போதுங்க, நல்லா வரும். அந்த பைண்டிங்காக தான் கொஞ்சோண்டு நம்ம மைதா மாவு சேர்க்கறது. வெறும் இட்லி மாவில் இட்லி மாவில் போட்டவங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் இழுத்துடும்.
அதனால தான் கொஞ்சமா மைதா மாவு சேக்கிறது. வெறும் மைதா மாவுல போட்டாக்கும் நல்லா இருக்கும். இந்த கொஞ்சம் வேக விட்டுங்க. பாருங்க நம்ம நல்லா வெந்திச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம். பாத்தீங்க ஏன்னா நம்ம வந்து மைதா மாவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தான் இருக்கும். நம்ம இப்ப எடுத்துடலாம். வந்து உகாதி பச்சடி ரெடி பண்ணிட்டோம். கேசரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க, பனானா கேசரி. இந்த கேசரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ சொய்யண்டு நான் வீடியோ எடுத்தாச்சு. இப்போ இதுதாங்க சொய்யண்டு. இப்போ நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம்.